ஐஐடியிலே மூன்றாவது கட்டமாக போராட்டம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. நாளைக்கு போக ஆகவே எங்களுடைய எதிர்ப்பை வலுவாக காத்திரமாக பதிவு செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டிருக்கின்றது. ஆகவே தமிழ் தேசத்தை, தமிழ் தேசியத்தை, எங்களுடைய மண்ணை நேசிக்கின்ற அத்தனை தமிழ் தேசிய பற்றாளர்களும் பொதுமக்களும் நாளை காலை 9 மணியளவில் கையெட்டி சட்டவிரோத கட்டுமானம் அமைந்திருக்கின்ற பகுதிக்கு விரைந்து வருமாறு நாங்கள் அறைகூவல் விடுக்கிறோம். இது எங்களுடைய சொந்த மண், பூர்வீக மண். எங்களுடைய போராட்டம் சட்ட ரீதியான ஒரு போராட்டம். இங்கே அமைக்கப்பட்டிருக்கின்ற இந்த சட்டவிரோத கட்டுமானம் தான் சட்டத்துக்கு முரணானதே தவிர போராட்டம் சட்டவிரோதமானது கிடையாது. ஆகவே இந்த சட்ட ரீதியான போராட்டத்தை பலப்படுத்த வேண்டியது ஒவ்வொரு தமிழ் தேசியத்தை நேசிப்பவர்களினதும் வரலாற்று கடமை. இந்த கடமையிலிருந்து நாங்கள் தவறுவோமாக இருந்தால் அல்லது தவிர்ப்போமாக இருந்தால் எங்களுடைய மண் பறிபோவதற்கு நாங்களே காரணகர்த்தாக்களாகி விடுவோம். நாங்கள் தெரிந்தும் அந்த தவறை செய்துவிடக்கூடாது. இன்று நாங்கள் தவிர்ப்போமாக இருந்தால் அம்பாறைக்கு ஏற்பட்டிருக்கின்ற நிலைமை, திருவோணமலைக்கு ஏற்பட்டிருக்கின்ற நிலைமை நாளைக்கு ஏனைய பகுதிகளுக்கும் ஏற்பட்டுவிடும். அதை நாங்கள் அனுமதிக்க கூடாது, அனுமதிக்கவும் முடியாது. தமிழர் தாயகம் எங்கும் எமது மண்ணுக்காக, உரிமைக்காக போராட்டம் செய்ய வேண்டியது தமிழ் மக்களினுடைய கடமை.